श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवते वाच्यहाराय महादेशिकाय नमः, श्रीमते विगणभूषण महागुरवे नमः, श्री तरंगमानंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। वेदांतरत्मन मुनींद्र कृपात्तबोधं तत्पादयत्म सरसीरित भृंगराजं त्रयंतयत्म गदभूरि परिश्रमंतं श्रीरंगलक्ष्मण मुनिं चरणं प्रपद्ये। श्रीमद्वेदांतरामानुज मुनिरुणालब्ध वेदांत युग्मं श्रीमत्सीमाद योगीश्वर गुरुपदयो रद्विदस्वात्मवारं श्रीमती रंगनाथाक्य मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमंतम श्रीमद्वेदांतरामानुज मुनिवरम संचय देशिकेन्द्रम रामानुजतया पात्रम ज्ञान वैराग्यभूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां मत्पदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्रीमते निगमांत महादेशिकाय नमः, अस्मद्गुरु परंपरायै नमः। रामनुடைய சரித்திரத்தை அந்த லீலாரசத்தை கிருஷ்ணனுடைய சரித்திரத்தையும் அவனுடைய லீலா போக்கியங்களையும் குலசேகர பெருமானின் வாயிலாக பெருமாள் திருமொழியின் கிரந்தத்தின் மூலமாக நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வாக்காக எட்டு பதிகங்கள் இருளுரியலேந்து மண்ணு புகை கௌசலத்தன் வரைக்கும் பார்த்தாச்சு. நேற்றைய தினம் மண்ணு புகை கௌசலையிலே ஸ்ரீமத் ராமாயண சாரத்தை ஆழ்வார் சுருங்க அனுகிரகம் செய்தார். அடுத்தது எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே தேவக பிராட்டி ஸ்ரீ கிருஷ்ணனை பிரிந்து வாடினாளோ அதைப்போலே ராமாவதாரத்திலே திரேதாயுதத்தே தசரத சக்கரவர்த்தி ராமனை கைகேயின் கொடுஞ்சொல்லால் சுடு சொல்லால் 14 வருஷங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் வரதன் நாடாள வேண்டும் என்று தசரதரிட்டே வரத்தை வாங்கினதாலே தசரதருக்கு திருவுள்ள கலக்கம். நாம் ராமனை எப்படி பிரியப்போகிறோம், அவர் ராமனை பிரிந்ததனால் எவ்வாறு வாடினார் என்பதை ஆழ்வார் தசரதரின் வழி நின்று அவருடைய திருவுள்ளம் அப்போ எப்படி இருந்ததோ அப்படி இங்கே படம் பறிச்சு காட்டுறார். இந்த பதிகத்திலே வந்தாளின் இன வணங்கி வளநகரம் பதிகத்திலே அற்புதமாக காட்டுறார். தேவகியாவது கிருஷ்ணனை இளமை பருவத்திலே பிரிந்தாள், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அனுபவிச்சா. ஆனால் இளமை பருவத்திலே ராமன் எப்படி இருப்பான், கண்ணழகன் காம்பீரியன் சௌந்தர்யன் நாலு குழந்தைகளும் எனக்கு ரொம்ப இஷ்டம்னு தசர சக்கரவர்த்தி தபஸ் இருந்து இந்த பெருமாளங்க அவதார மன்னர் கௌசல்யன் வயிற்றில் தசரதன் மகா பிரீதியோடு இருந்து அவனை காத்து வளர்த்த இப்படிப்பட்டவன் திடீரென்று தன்னை விட்டு பிரிந்து 14 ஆண்டுகள் போகிறான் எனக்கும் வயோதிகம் அப்படின்னு நினைக்கும் போது அவரால் அந்த புத்திர சோகத்தை தாங்க இயலவில்லை. அதுவே அவருக்கு ஒரு வாய் வருவலாகவும் என்னை விட்டு என் குழந்தை பிரிகிறானே இந்த புத்திர சோகத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் எப்படி சொல்லிட்டு அழுது புலம்பர அதான் மேற்கொண்டு பாசுரங்கள் இப்போ வரப்போகிறது. பாசுரத்தை சேவிச்சா நமக்கு ஓரளவு அர்த்தம் புரியும். வந்தாளின் இட வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியண மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம்மிராமாவோ. உனைப்பயந்த கைகை அதிதன் சொல் கேட்டு நன்றாக நான் இனத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. சாட்சாத்தாக அவதாரம் பண்ண பரமபதநாதனே பிதரம் ரோஜயாமாச என்னும் ரீதே தசரதனுடைய புத்திரனாக தான் அவதரிக்க வேண்டும், வசிஷ்டர் எந்த குலத்துக்கு ஆச்சாரியராக இருக்காரோ அந்த குலத்திலே நான் அவதரிக்க வேண்டும் என்று இவர் பண்ண யாகத்தின் பலனாக ஒரு பாயசத்தை வியாஜியமாக கொண்டு எம்பெருமான் கௌசலையின் மனைவியத்திலே தனிக்கிறார். அப்படி தனித்த உன்னை உன்னை நான் நன்மகன் போட்டார்.
நம்மளை போல இருக்கவாக நண்பகன் பேர் எடுத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் தசரர் எடுத்து அவர் அவதாரம் பண்ண உடனேவே ராமன் நண்பகன் பேர் எடுத்துட்டார். ஏன்னா வந்த காரியமானது ராவண சம்ஹாரம். தேவர்கள்லாம் எம்பெருமான் அவதாரம் பண்ண உடனே சரணாகதி பண்ணா சதுர்புஜத்தோட சபை சாதிக்கிறார் அவளுக்கு. ஏன்னா சாட்சாத் விஷ்ணு தான் அங்கே அவதாரம், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இப்படிப்பட்ட பரமபதநாதனான அவனை நான் புத்திரனாக பெற்றேன், ஜேஷ்ட புத்திரனாக பெற்றேன், அவனை நான் பிரிந்து விட்டேனே, நானே உன்னை பிரிந்தேன், நன்மகனே உன்னை நானே. நான் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணது ரொம்ப அழகா தான் இருக்கு போன தன்னையே நொந்துக்கிறேன் தசரத சக்கரவர்த்தி. நன்றாக நான் இரத்தையாள் வித்தன் நன்மகனே உன்னை நானேன்னு உத்தரம் அந்த வரியில் முதல் பாசுரத்தில். முதல்ல சொன்னது வந்தாளின் இடவணங்கி வடநகரம் தொழுதத்த அப்படின்னர். நல்ல பலிஷ்டன் வலிமை பொருந்திய பாதார விந்தங்கள் இரண்டையும் நமஸ்கரித்தும் சேவித்தும் தொழுதும் தோத்திரம் செய்தும் அரசனாவதற்கு பூர்வாங்க சம்ஸ்காரங்கள் அத்தனையும் பண்ணிட்டார் எம்பெருமான். இத்தனையும் என்னுடைய ஆக்கியன் பிரகாரமே நீ செய்து கொண்டாய், வந்தாளின் இடவணங்கி. நல்ல அழகிய பிரசங்கத்திலே மஞ்ச பிரசங்கத்திலே இந்த பெருமாள் வீச்சிருந்து அழகாக தனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நினைச்சுண்டு தன் பத்னியோட சீதா பிராட்டியோட சர்வாலங்கிருத பூஷிதராய் இந்த எம்பெருமான் எழுந்திருந்தான். அந்த சமயத்தில் கூட்டுட்டு அப்பா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ காட்டுக்கு போகணும்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னாக்கா அவன் மனசு எப்படி பாடுபடும். சுவாமி அந்த வார்த்தையை என்ன சொல்வதுக்கு தான் எனக்கு எப்படி மனசு வரும். வந்தாளின் இடவணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணமே இருந்தாயை. நல்ல ரத்ன சிம்மாசனத்தில் எம்பெருமான் உட்கார்ந்துருந்தாராம். அப்போதான் செய்தி வருது உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, தகப்பனார் கூப்பிட்றாருன்னு சுமந்தரர் வந்து கூப்பிட்றார் பெருமாளை. நெடுங்கானம் படரப்போகு என்றாள் ஸ்ரீலிங்கம். சொன்னது கைகேயி, சொல்ல வச்சவளும் அவளே. தன்னுடைய மொத்த உயிர் நாடியும் தன்னை விட்டு பிரியறதே தசரதனுக்கு ரொம்ப வருத்தம் அந்த இடத்துல. ஏன்னா அவன்தான் எனக்கு சகலமும் நினைச்சின்றவர். இந்த ரகுவம்சத்தை அவன்தான் காபந்து பண்ண போறான்னு நினைச்சுண்டு ஒரு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு அதி தேஜஸ்வியான புத்திரனுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை நான் செய்து வைக்கிறேன் மனசு சந்துஷ்டியோட எல்லாருக்கும் செய்தி சொல்லி அமைக்கும் போது இந்த ஒரு துர்கதியானது தசரத மகா சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டுடுத்து. அரியணமேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள். 14 ஆண்டுகள் தேவரீருடைய ஸ்ரீமந்த புத்திரன் வனவாசம் போனும், என் புத்திரனான பரதன் நாட்டை ஆள வேணும்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிட்டா. நான் கொடுக்குறேன்னு சொன்னவர் வரத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா சகல தேவதைகளும் சாட்சியாக கொடுக்குறேன்னு சொன்னது சகல தேவதைகள் சாட்சியாக இப்போ கேட்டால் கொடுத்துட்டேன். நான் தர்மிஷ்டர் அவர். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவனை கூட்டு ஊரை கூட்டி வச்சு எல்லா சிற்றரசர்களும் இந்த பெருமாளை பெருமாளை விட வயது சிறியவா எல்லாரும் இந்த ராமனை சேவிச்சுட்டு நாளைக்கு ஒரு பட்டாபிஷேகம், ராமனை விட வயதில் மூத்தவாளை ராமன் நமஸ்கரித்து இந்த பூர்வாங்க சம்ஸ்காரங்கள் அத்தனையும் முடிச்சுட்டு எம்பெருமான் சந்துஷ்டியோட அந்த ரங்கநாதனை தனது பத்னியான சீதா பிராட்டியோட ஆராதிட்டிருக்கிற சமயத்திலே இந்த ஒரு சமாச்சாரம் வந்ததுன்னா எப்படி அவர் உள்ளம் தாங்கும்னு சொல்லிட்டு நமக்கு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம், 40 மார்க்கு 70 மார்க் வர இடத்துல 60 வந்தாலே நமக்கு வந்து இன்னும் 10 போச்சு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் லோகத்துக்கு அதிபதியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதியிலே இவன் வருக்கும்போது திடீர்னு அதை கைவிட்டு போச்சுனாக்க சரி பரவாயில்லப்பா, உனக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடையாது, வேறு ஏதாவது போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாட்டிலே இருக்கக்கூடாது, 14 நாள்கள் காட்டுக்கு போ, உன்னுடைய ராஜ போகங்களை துறந்து போகணும்னு சொல்கிறதுக்கு ஒரு தகப்பனாருக்கு எப்படி திருவாக்கு வரும். அதுதான் இங்கே தசரச்சக்கரத்தை காட்டுறாருங்க. நெடுங்கானம் படரப்போகு என்றால் எம்மிராமாவோ என்னுடைய ராமனே அப்படின்னு சொல்கிறார்.
உனாய் பயந்த கைகே அதிதன் சொல் கேட்டு எதனாலே போன்னு சொன்னேன் அப்பான்னர் உனை பயந்த கைகே அதிதன் சொல் கேட்டுன்னு சாய்ச்சர் உன்னை பற்றிய சிந்தனை செய்த கைகேயி கைகேயிக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும் இப்படி உன்னை பிடிக்கின்ற கைகேசி சொன்னாப்பா நீ காட்டுக்கு போனும்னு சொல்லிட்டு சொல் அவளுடைய சொல்லை கேட்டு எம்மி ராமாவோ நான் உன்னை நெடுங்கானம் படரப்போகு என்று சொன்னேன்னு சொன்னேன் எப்படி ஒரு இந்த வார்த்தை வாயில வந்திருக்கு பாருங்கோ பெம்பிரான் உபவாசம் இருந்து தன்னை ஸ்டடி பண்ணின்றார் இப்ப தசரதுக்கு என்னென்ன ஒரு மனச வருத்தம் நான் நேற்று சொன்னேன் நான் முன்னாள் சொன்னதற்கு நேர் மாறா மறுநாள் நடந்துக்கிறேன் நான் சத்தியவாதி தர்மிஷ்டன் எல்லாம் என்ன சொல்லின்ற காலை எல்லாரும் 60,000 வருஷம் அரசாண்டவன் இன்னைக்கு பெருமாள் எனக்கு புத்திரனாய் வந்து அழகா ரொம்ப சர்வாலங்கிருதனாய் எனக்கு ரொம்ப இன்பத்தை கொடுத்துருக்கும் போது அவனை போய் நான் என் உயிரையே நான் காட்டுக்கு போன்னு சொல்ற போது எப்படி என்னால் ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லி அடற நன்றாக நான் இலத்தையாள் வித்தேன் நன்மகானே உன்னானே கைகேசியின் சொல் கேட்டர் ஒடுஞ்சொல்ல கேட்டர் ரொம்ப அத்ப கஷ்டமான விஷயம் இந்த இடத்த தசரதற்கு ராமோவி பரதார் பூஜஸ்வ சுற்றூஷதே சதாக விசேஷம் தொகி தஸ்மாத்து பரதஸ நாய் லட்சதேன்னு சொன்னாக கைகேட்ட சொல்ற தசரதர் ஹே கைகேயி ராமன் தானே உனக்கு பார்த்து பார்த்து எல்லா கைங்கரியத்தையும் பண்ணான் அவனிடத்துல அவ்வளோ பிரீத்தி உனக்கு தசரத இவன் வந்து உன்னுடைய புத்திரனான இந்த பரதன் வந்து அவன் அளவுக்கு எட்டி கூட பார்க்கலையே உன்னை நீ எப்படி உன் வாக்கை கொண்டு அவனை காட்டுக்கு போன்னு சொல்ற எப்படிம்மா உன்னால சொல்ல வந்தது அப்படின்னு கேட்கிறார் ரோதயச்சபி ராமஸ்ய ராமஸ்ய சுபலோச்சனே தவ சுஷ்ரு நமானசிய கிமர்த்தம் விப்ரவாசனம்னு சொல்றார் ரொம்ப அழகிய திருக்கண்களை உடையவன்வா கவின்மிகு கண்களை உடையவன் உனக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து வருபவனுமான இந்த ராமனை கண்களால் பார்த்து பார்த்து மகிழ்ந்தவளான நீ அவனை நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றையேன்னு கேட்கிறார் கைகையிட்ட அவள் அதை கேட்கறதா இல்லை துர்போதன புத்தியில ஏறெடுத்து அதனாலே தன் மகன் ராஜ்யம் ஆள வேண்டும் என்ற ஆசை ராமன் காட்டுக்கு போறதை விட மேலிட்டு இருந்தது அவளுக்கு அதனாலே கைகே சொன்னா போன் சொன்னா உன்னை பயந்த கைகேசிதன் சொல் கேட்டு நன்றாக நானிலத்தை ஆழ்வித்த நன்மகனே உன்னை நானே ஒரு ராஜா போருக்கு வந்து நாள் குறிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு முன் வச்ச கால பின் வச்சா எந்த ஒரு தோஷம் வருமோ அந்த மாதிரி எனக்கு வந்துடுத்தேன்னு இந்த தசரதர் வந்து முதல் பாசுரத்தை புலம்பி எடுக்கிற தன்னை நன்மகனே உன்னை நானே அரியன மேல் இருந்தாயின் அரியனா அழகுன்னு ஒரு அர்த்தம் இங்கே அந்த மாதிரி ரொம்ப அழகிய அணை அந்த அணை மேலே எம்பெருமான் வீத்திருந்தான்னு அப்போ இருக்கும்போது சுமந்தரர் வந்து பெருமாளை பார்க்க வரார் எப்படி ரொம்ப அற்புதமான தம் வைஸ்வன சங்காதம் உபவிஸ்வம் சுலங்கிருதம் அப்படின்னு சுலங்கிருதம் ரொம்ப அற்புதமான சொர்ணாசனத்தில் எம்பெருமான் உட்காந்துருக்கான் தன்னை அண்ணா அலங்கரித்து கொண்டு இருக்கான் அந்த சமயத்திலே அவனுடைய திருவுள்ள நோகும்படியாக தகப்பனாரா ஆஜ்ஞை பண்ணிட்டார் சுவாமி தேவர் அங்கே வர வேண்டும்னு கூப்பிடுறார் என்ன சொல்ல போற நெடுங்கானம் படரப்போகு என்றாள் நெடுங்கானம் படரம் இவன் தன் பெற்ற தாயான கௌசல்யை விட கைகை நடத்தே தன் அபிமானத்தை ரொம்ப வைத்திருந்தான் இந்த எம்பெருமான் அப்படி அந்த தாயார் அந்த கைகேசன் குரூரமான சொல்லை நினைத்து கதரம் தருணத்திலே தயரதற்கு அவருடைய நற்குணங்கள்னு சொல்றார் அந்த இவளை பத்தி கைகேய பத்தி அப்பா உனக்கு பிரியமானவனாச்சே உனக்கு கைங்கரியம் பண்ணவனாச்சே அவனையா நீ போ சொல்ல போறான் அவருடைய நல்ல குணத்தையும் சொல்றார் ஆனா நல்ல குணத்தை விட அந்த சமயத்தை கைகேயிக்கு துர்க்குணம் மேலட்டி இருந்தது அந்த துர்க்குணத்தாலே இவனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார் நெடுங்கானம் படரப்போகு என்றாள்னு சொன்னார் பெருமை இவாளுக்கு ஆஜ்ஞப்பட்டது என்ன நாலு நிலம் சொல்றா இல்லையா முல்லை குறிஞ்சி நெறிதல் மருதம் நெய்தல் பாலுன்னு சொல்ற மாதிரி இவாளுக்கு ஆஜ்யமான எல்லாத்தையும் விட்டுட்டு நீ காட்டுக்கு அடர்ந்த கானகத்துக்கு போன்னு உத்தரவாயிடுத்து
இந்த பாசுரத்துல. அதனாலே அந்த விஷயத்தை தன் மனசுல நினைச்சு தத்தரத சொல்றார், இப்படி ஒண்ணனா ராஜ்யத்துக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்றது முதல் நாள் சொன்னேன், மறுநாள் வந்து வானாம் நீ காட்டுக்கு போ உன் தம்பிக்கு பட்டம் கட்டுறேன்னு சொல்றேன், நான் இப்படிதான் ராஜ்ய பரிபாலனம் இத்த வருஷம் பண்ணேனா என்னை பார்த்து ஊர் சிரிக்காதா அத சொல்ற, தன்னையே நொந்துன்னு சொல்ற, நன்றாக நானிலத்தையாழ் வைத்தேன், இப்படியான ராஜ்ய பரிபாலனம் பண்ணேன்னு சொல்லி தசரதர் தன்னை நொந்துகிறார் முதல் பாசுரத்துல. அடுத்தது சரி இவர் கானகத்துக்கு போன்னு சொல்லிட்டார், அடடா இவன் கானகத்துக்கு போனா எப்படி பாவியன் போவான் கானகத்துக்கு, சரிப்பார் இவர் சொல்ற தசரதர், சரிப்போ ஒரு படை எடுத்துன்னு போடா துணைக்கு எல்லாரையும் கூட்டுன்னு போனா பெருமாள்ல திரஸ்காரம் பண்ணிட்டு வாண்டாம் நான் தனியா போறேன்னு சொல்லிட்டார், தனியா போறேன்னு சொல்லியாச்சு, சரி வா சொன்னாலே இன்னைக்கு இருந்துட்டு நாளை காத்தாலையான போறேன்னு பெருமாள் ஒரு வார்த்தை பிரதிவச்சனம் சொல்லல, இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு, சரி இந்த ஒரு நாளாவது உன் கூட இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, கைகேயி கிட்ட இல்ல கௌசல்ய கிட்டமே இல்ல, எனக்கு எனக்கு தசரதனால உன் தகப்பனுக்கும் கிடைக்கலையே போயிட்டேன்னா பெருமாள் உத்தரம் சாதிச்சாரு அதுக்கு, இல்ல இல்ல எனக்கு இன்னும் காரியங்கள் இருக்கு, நான் இன்னைக்கு இன்னைக்கு போகாட்டா இன்னைக்கு நான் போய் நாலு பேர் என்ன அங்க ரிஷிகள் செழிப்பா, அவளுக்கு ஏதாவது என்னால் ஒரு உபகாரம் பண்ண முடியும், இன்னைக்கு போகாட்டா இந்த உபகாரத்தை இன்னைக்கு என்னால பண்ண முடியாது, அதனால இன்றே சொல்கிறேன்னு சாச்சாராம் பெருமாள். அவருடைய விஷயமானது தந்தை சொல் மிக்க மந்திரமே அல்ல, மந்திரம் இல்லை என்ற விஷயத்தை திருவச்சன பரிபாலனம் நான் பண்ண போறேன், அது அந்த க்ஷணத்துல எப்ப உத்தரவாச்ச தசர வாக்கு எப்ப வந்ததோ அப்பயே நான் கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த சத்தியவாதியான எம்பெருமான், வீரகா சத்தியகா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த சத்தியவாதியான எம்பெருமான் அன்றே நிறைவேற்ற அப்பயே கிளம்பிட்டாராங்க. சரி கிளம்பி போயிட்டான் என் குழந்தை, இதெல்லாம் கூட்டுன்னு போடானா எதுவும் வானான்னு கிளம்பிடுத்து குழந்தை மரபுரி எடுத்துட்டு, இவன் கானகம் போவதுக்கு வருத்தப்படான், சரி இந்த கானகத்தை இவன் எவ்வாறு நடப்பானப்பா, இவன் மஞ்சத்திலே வளர்ந்தவனாச்ச, இவன் கால பாதரக்ஷ கூட ரொம்ப தங்கத்தை பண்ண பாதரக்ஷ போட்டு நடந்த குழந்தை இவன், இவன் எவ்வாறு நடப்பான் அந்த இந்த இவனை விட்டு இந்த இளைய பெருமாளும் கூட போறேன்னு சொல்றானே, என் மாட்டு பொண்ணான ஜனகருடைய புத்திரியான சீதையும் போறேன்னு சொல்றாளேன்ட்டு இன்னும் துக்கம் தசரதற்கு மேலிட்டு போச்சு. அதை அடுத்த பாசத்துல கொண்டு சீனா காட்டுறீங்க, வெவ்வாயன் வெவ்வுரகேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மைவாய கடிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய வேள் நடுங்கன் நெரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனயம் மிராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே. இது எப்படி சொல்ல நடந்து போச்சு எனக்கு தெரியலையே, நான் என்னைக்கோ பண்ண ஒரு சின்ன விஷயமானது எனக்கு திருப்பி பின்பக்கம் குத்திடுத்து சுவாமி, எவ்வாறு நடந்தனை அது ஒன்று ஒரு விஷயம், இன்னொன்று எவ்வாறு எம்பெருமானே காற்று நடந்தனே கேட்கிறார் பெருமாளை பார்த்து, மனசன் வந்துக்கிறான் தசரதர், வெவ்வாயன் வெவ்வூர கேட்டு இந்த கொடியவள் வாயின் சொற்கேட்டேன், இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி அப்படின்னு, இந்த பெரிய ராஜ்யம் இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டேயே வனம் போக வனத்துக்கு போறதுக்கு ஒரு துரிதம் ஒரு அவசரத்துல உன்னிடத்துல பார்த்தேன், வெற்றி இந்த ஜெயசீல்யம் ஏதோ ஒரு நிமித்தமா நீ கிளம்பிட்ட, நான் இருன்னு சொன்னேன் அப்ப கூட நீ கேட்கல கிளம்பிட்டேன், வெவ்வாயன் வெவ்வுர கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி, சரி நீ தான் கிளம்புறேன்னு சொல்லிட்ட, நீ சோ எடுத்துன்னு போப்பா இந்த களிரை எடுத்துன்னு போ, மைவாய கருப்பான யானை கூட்டம் இருக்கு உனக்கு துணையா கூட்டுன்னு போ, யானை மேல போ, களிரொழிந்து தேரொழிந்து இளவரசருக்கு தேருண்டு அதை எடுத்துக்கோ, இல்ல மாவொழிந்து அப்படின்னார் இந்த குதிரை அதையான பரிய கூட்டுன்னு போனா எனக்கு ஒழிந்துட்டே பெருமாள் எனக்கு வானான்னு சொல்லிட்டு அதான் பாசனத்துல வச்சார் ஆழ்வாருங்க, மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வனமே மேவி வனத்துக்கு போயிட்டான் இந்த எம்பெருமான். இவன் மட்டும் போல எப்படி தேவாசுர யுத்தத்துல தேவர்களோடு போய் புரிந்த இந்த சம்பாசுரனை வெல்ல தண்டகாரண்யத்துக்கு இந்த தசரதர் போனேரோ போயிட்டு வரம் கொடுத்தார், யாரு கொடுத்த உபகாரம் பண்ணா கைகேயி, யுத்தத்துல
ரெண்டு வரம் தொடரண்ணே சமயத்தில் வாங்கிக்கிறேன்னு சத்தியம் வாங்கிட்டா சரின்னு இவரும் சாதிச்சுட்டார். அந்த நான் கம்முன்னு போயிருக்கலாம், வரங்கிறம் வாயத்திற்காம போயிருந்தாக்கா இன்னைக்கு எனக்கு இந்த வெவ்வாய் வந்திருக்காதே. அதனாலே நான் இப்போ உன்னை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனேவே எனக்கு பெருமாளுடைய விஷயமான செவ்வாயின்னு சொல்லுவோம், பெரிவா வாக்க செவ்வாயின்னு சொல்லுவோம், இந்த வெவ்வாயின்னு பேர் வச்சுட்டாரு. ஏன் வெவ்வாயின்னு போட்டார் பதத்தைங்கன்னா, அன்னைக்கு நான் ஒரு பிரதிஜை கொடுக்காம இருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காதேன்னு தசரத புலம்பினாராம். வெவ்வாயேன்னு போட்டார் ஆழ்வாருங்க. வெவ்வுரகேட்டு இருளத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி. அன்னையும் என்னையும் பார்த்தீந்திரா, இன்னைக்கு ராத்திரி தங்காம உடனே கிளம்புறேன்னு சொன்னியேப்பா, இதுதான் உன் குணமோ உன் சத்திய குணமோ, இன்னைக்கே கானகமே மிக விரும்பி விரைஞ்சுட்டியனி வனமேமே வீடு சாய்ச்சர். யாரோட போனேன்? என்ன நெய்வாய வேல் நெடுங்கன் நேரிழையும். நல்லா அந்த யுத்த இது இருக்கே, குத்துற அம்பு இருக்கே, அந்த ஈட்டி மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி நல்ல நெய் தடவி அதை போஷிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த நுனி? அப்படிப்பட்ட நுனியான திருக்கங்களை உடையவள் அந்த சீதா பிராட்டி இருக்காரே, அவளை இப்போ நெய்பூச நுனிவுடைய வேலாயுதம் போன்ற நீண்ட கண்களை உடையவள், மைபூசன கண்களை உடையவள் நெய்வாயல் நடுங்கன் நேரிழையும். நேர்த்தியான வஸ்திரத்தையும் திருவாபரணத்தையும் அணிந்தவள் ஜனகரின் புத்திரியான என்னுடைய நாட்டு பெண்ணான அந்த சீதையும் கூட்டுண்டு போறேன்றியப்பா. சரி, நீ தம்பதியா போறேன்னு அதோட நிறுத்தலாம், இளங்கோவும் பின்பு போக அப்படின்னு லக்ஷ்மணோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணதே அவரே, அதே மூச்சாக கொண்டவர், அந்த அரவிந்த் அம்சமாக அவதாரம் பண்ணவர் இவர் லக்ஷ்மணாழ்வான் இளையாழ்வான். இந்த பெருமாள் எம்பெருமானுடைய நானும் செல்வேன்ட்டு நேரிழையும் பின்பு போக அப்படின்னார். லக்ஷ்மணன் தான் முக்கிய காரணம் ராவண சம்ஹாரத்தில், அவர் இல்லாட்டா எப்படி எல்லாம் முறையே ப்ரீ பிளான்டு சீன்ஸ் எல்லாமே. அதனாலே அவரும் எம்பெருமானுடைய நானும் கிளம்புறேன்னு சொன்னார். ராமன் வேண்டாம்ப்பா, எனக்கு தான் உத்தரவாயிருக்கு, உனக்கு என்ன, நீ இங்கே இருன்னு சாதிச்சாச்சு. இல்லை இல்லை, எந்தெந்த இடத்துல ராமன் எங்கே இருக்காலும் அதுதான் எனக்கு அயோத்தின்ட்டு மன்னியும் கிளம்பிட்டா, நான் மட்டும் ஏன் பரிதவிக்க வேண்டும் அண்ணாவை விட்டு அப்படின்னு பார்த்தார். நேராக பெருமாள்கிட்ட போடல, நான் தடால்னு உழுந்தாராம் இளைய பெருமாள். ராமன் காலில் ஓந்து, மன்னி என்னை அண்ணாவை கூட்டின்னு போக சொல்லுங்கன்னு சாய்ச்சார். என்னன்னா என்னை கூட்டின்னு போனால் ராமன் ஒத்துக்க மாட்டான். அதாவது இதுதான் சுவாமி நம்ம சம்பிரதாயம்ன்றது, இன்னமே தான் திருமகள் என் இவரமுன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைந்தேனே என்னும்படியாக தன்னுடைய தாயாரை பார்க்கக்கூடிய அந்த மன்னி இருக்காளே அவளிடத்தே சிபாரசு வாங்கிட்டார் இளைய பெருமாள். வாங்கிட்டு அண்ணா ஓட ஒட்டின்ட்டார் அந்த இடத்துல. அப்படியான இந்த இளங்கோவம் பின்பு போக. இப்படி ஏன் ராமன் மட்டும்தான் அழகு, சீத்து அழகு இல்லையான்னு சொல்றது விசேஷம் சாய்ச்சாருங்க. நெய்வாய வேல் நடுங்க நெருளையும் இளங்கோவம் பின்பு போக, எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே. அடரா, நீ எப்படி இந்த காட்டில் அந்த பாதுகையை போட்டு நடந்து போவப்பா? கள் உனக்கு பழக்கம் இல்லாத இது வாச்சு, விஸ்வாமித்தரோட ஏதோ கொஞ்ச நாள் போயிட்டு உடனே வந்துட்டியே, பால்யத்துலேருந்து இங்கே நீ இப்ப இந்த அரியாசனத்தை வளர்ந்தவனாச்சே, போஷாக்கு நிறைந்த இந்த சபா மண்டபத்தை இருந்தவனாச்சே, இதை விட்டுட்டு கொடிய கானகம் மிக விரும்பி நீ எப்படி சென்றான்னு கேட்குறார். அதை கேட்டு தன்னையே ஒரு கேள்வி கேட்டுன்னு அழுது புலம்புறே தசரத சக்கரவர்த்தி. அடுத்த பாசுரத்தை ரெண்டு பாசுரத்தில் இவன் கானகம் போனானேன்னு சொன்னார். போனதில் இவன் எப்படி நடந்து போவான் என் குழந்தைன்னு பரிதவிச்சு திருவுள்ளம் அவருக்கு. அடுத்த பாசுரத்தில் சொன்னார், சரி நடந்து போயிட்டாம்பா, எங்கே போய் படுத்துப்பா இந்த குழந்தை? பஞ்சமெத்தைகளையும் இளந்தளிர் பஞ்சமெத்தைகளையும் படுத்துட்டு உறங்கினவன் சுவாமி இவன், இவன் எப்படி ரத்ன படுக்கையிலே படுத்துட்டவன், அங்கே போய் எங்கே படுத்துப்பான்னு திருவுள்ளம் நொந்து போச்சு அவருக்கு. கொல்லடமேல் வரி நடுங்கன் கௌசலதன் குலமதலாய் குனிவில்லேந்தும் மல்லணைந்தவரை தோழா வல்வினயன் மனமுறுக்கும் வகையே கற்றாய் மெல்லன மேல் முன் துயின்றாய் இந்துணி போய் வியம் காண மரத்தின் இடல் கல்லண மேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே.
கொள்ளடமேல் வரிடடுங்கண் கௌசலதனு குலமதலாய். அந்த கௌசலியோட திருக்கண்களும் ரொம்ப அற்புதமானது. ராமனை பெத்தவளாச்ச சுவாமி, அவ அழகிட்டு இருக்கா இருக்க மாட்டாளான்னு. ராமனை பெத்தா பெருமாளை பெத்து பிரிஞ்சவோ அவள் அழகுன்னா தேவகி புலம்பல்ல பார்த்தோம். பெருமாளை வளர்த்தவளா கிருஷ்ணாவதாரத்தை, கிருஷ்ணனை வளர்த்தவள் அவள் அழகுன்னா தெய்வநங்க யசோதை அப்படின்னா தெய்வநங்க பிராட்டியன் தேவகின்னு சொன்னா ராமாவதாரத்துல மட்டும் அவளுக்கும் ஒரு தெய்வம் அம்சம் இருக்காதா சுவாமி? அதான் சொன்னார், கொல்லடமேல் வரி நடுங்கண் கௌசலதன் குலமதலாய் குனிவில்லேந்தும். கௌசலையின் குலமதலானவனே, அவருடைய குலத்துக்கு என்னுடைய தௌஹித்ரன் ராமன், அவன் இந்த சூரிய வம்சத்துக்கு அவன் தான் இளவரசன் சொன்னா கௌசலனுடைய தகப்பனா திருவுள்ள எப்படி குளிர்ந்து போகும் சுவாமி? இவன் இந்த வம்சத்தை மட்டும் குளிர்விக்க வரல, அந்த வம்சத்தையும் குளிர்விக்க வந்தான். அதான் சொன்னார் குலமதலாய் அப்படின்னு. அற்புதமான விஷயம் எங்க கௌசலதன் குலமதலாய் குனிவில்லேந்தும். இந்த வளைந்த வில்லை தரித்திருக்க இந்த ராமன் இருக்கானே, மல் அணைந்த வரைத்தோளா அப்படின்னர். மலை போண்ட தோள்களை உடையவன் ஸ்கந்தகா அப்படின்னா தோள்னு அர்த்தம். நல்லா மல்யுத்தத்தையும் பெருமாள் எல்லா விஜயமா விஷயமும் அவருக்கு தெரியும். மல்யுத்தத்தையும் பண்ணக்கூடிய மல் அணைந்த வரைத்தோளா வல்வினையன் மனமுருக்கும் வகையே கற்றா. இந்த வல்வினையன் நான் கொடிய பாபம் செய்தேன் சுவாமி. ஹே ராமா, நான் வந்து துரதிருஷ்டசாலி, நான் செய்த பாபம் உன்னை பிரிய வச்சிருத்து சுவாமி. வல்வினையன் மனமுருக்கும் வகையே, ஒரு அப்பாவோட உயிரை உடம்ப மட்டும் வச்சு உயிரை மட்டும் உருகின் போயிட்டேப்பா, என் மனசை உருக்கி எப்படி கொண்டு போன, என்னை மட்டும் இங்கே உட்காத்தி வச்சுட்டு நீ மட்டும் காணகம் மேவினாயேன்னு அந்த தசரதர் புலம்புறர். என் வாக்கு தான் நான் தான் போ சொன்னேன், என்னுடைய பாபம் என் வாக்கின் மூலமா உன்னை போன்னு சொல்ல வச்சுது. இந்த கைகையை கொடிய சொல்லாலே நான் என் வாக்காக அதை சொல்லி உன்னை போக வச்சேன் அப்படின்னார். அப்போ ராமன் காட்டுக்கு போகும்போது கூட கைகேட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், அம்மா அப்பா சொன்னார் 14 வருஷம்னு சொன்னீங்கோ, சரி இது அப்பா சொல்லாத நீங்கள் என்ன தனியாக கூட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனா அப்பயே நான் போயிருப்பனே, ஏன் நீங்க சொன்னா நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு உங்க வாக்கை நான் காப்பாற்ற மாட்டேன், உம்ம சொல்லை நான் கேட்க மாட்டேன் நினைச்சிட்டு அப்பா சொன்னதாக நீங்கள் சொல்லுகிறீர்களோன்னு பெருமாள் கேட்கிறார் கைகேயிட்ட. அப்பனா கைகேயி மேல எம்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இருந்திருக்கணும் பார்க்கணும், அந்த பெருமாள் மேலே கைகேயிக்கு எவ்வளவு பாசம் இருந்திருக்கணும் பார்க்கணும். இல்லாம இந்த ராஜ்ய பரிபாலனத்து விஷயத்திலே அவளுக்கு கொஞ்சம் புத்தி மாறி துர்போதனையாலே புத்தி மாறினது. அதுவே இங்க பெருமாளை காணகத்துக்கு அனுப்பிடுத்து மல்லனமே மெல்லனமேல் முந்து என்றா என்று நீ போய். அஞ்சீத பைம்பூம்பள்ளின்னு சொல்லப்பட்டதான் அரியணையிலே எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கான். அஞ்சீத பைம்பூம்பள்னா ஒரு படுக்கையில ஒரு வஸ்தூல அஞ்சு விதமான விஷயங்கள் இருக்கு, ரத்தன கம்பளம், அதுக்கு மேல பட்டு மெத்தை, அதுக்கு மேல ரொம்ப அதை விட மெல்லியது, ரொம்ப வாசக தெய்வங்கள்லாம் தடவி ராஜகுமாரனாச்சே அவன் எப்படி இருக்கவன் ரொம்ப ஷோக்கு பேர்வழி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வஸ்துவிலே படுத்தேனிப்பா மெல்லனமே முந்து என்றா என்று நீ போய். எம்பெருமான் சைனத்துக்கு கூடிய நல்ல பொருந்திய படுக்கைன்னு அர்த்தம். அதுலேயே நீ வந்து படுத்துண்டு நீ வந்து யோக நித்திரை பண்ணுவியே, இன்று இனிப்போ இனிமேல் நீ என்ன பண்ண போறப்பா? வியன்கான மரத்தின் இழல் அப்படின்னு, பெரிய காட்டுக்கு சென்று அந்த மரத்தினுடைய நிழலிலே தூங்க போறியா, இல்ல கல்லு மேல படுத்துக்க போறியா, இந்த வித்தியை நீ எப்ப கத்துனேன்னு கேட்ட தசர சக்கரவர்த்தி ராமனை பார்த்து கேக்குற. கல்லணமே கந்துயில கற்றனையோ, இந்த கல்லு மேல பத்து நீ உறங்கிறதுக்கு எப்பப்பா கத்துண்ட எனக்கு தெரியலையே, என்னுடைய கண்ணசவியிலே நீங்க வளர்ந்து வந்தே, இப்ப என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே ராமா அப்படின்னு மனசு ரொம்ப அடிச்சு துடிக்கிறது அவருக்கு. இப்படியாக இந்த அற்புதமான இந்த ராமனை நான் பிரிந்து விட்டனே, இவன் கல்லணமே கன்று இலக்கற்றனையோ காகுத்தா. ஏ காகுஸ்த வம்சத்திலே தோன்றினவனே கரிய கோவே, கருத்த திருமேனி உடையவனே என் ராமா அப்படின்னு கேட்கிறார். கற்றனையோ எப்ப கத்துண்ட, கல்லுல பட்டு உறங்கத்து கத்துண்டியப்பா, பஞ்சமத்திலே படுத்துறீங்க ஒன்று நல்ல திருமேனி, இன்னும் எப்படி நோக போறதோ எனக்கு தெரியலையே, என்னுடைய பாபம் வல்வினையே மனமுருக்கும்.
என்னுடைய பாபமானது உன்னை காட்டுக்கு கொண்டு போயிடுதுப்பா, அதனாலே நீ கிருப பண்ணி திரும்பி வந்துடுவோன்னு கூட்டார். சுமந்தரர் பெருமானோட பின்னாடி போகிற போகும்போது சுமந்தரரை கூப்பிட்ற தசரதர் வந்துடு வந்துடுன்னு சொல்கிற பெருமாள் சாட்சாரம் உங்கள் காதலை விழாத மாதிரி திரும்பி வந்துடும் சுவாமி. சக்கரவர்த்தி சொல்கிறது காதலை வாங்காதே வந்துடும் வந்துடும் சொல்கிறா. அதில் சொன்னா ஐயோ இது வந்து அரச நிந்தனைக்கு இது இதுவாயிடுமே ஹேதுவாயிடுமே அப்படின்னா அப்புறம் போய் சொல்லிக்கும், மக்கள்லாம் ராமன் கிளம்புறான்னு ஒரு அழுது ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தா அப்போ நீ கூட காதலை ஓழடியேன், இப்போ நான் பண்ண தப்புனா எனக்கு எந்த தண்டனம்னா கொடுன்னு ராஜாட்ட போய் நீ சொல்லிவிடுவோம், நீ திரும்பி போகாதே வார்னு பெருமாள் கூட்டின்னு போயிட்டார் சுமந்திரர். இப்படியாக இந்த எம்பெருமான் தன் பித்ருவத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு அவரையும் கூட கூட்டுண்டு கானகத்து கானகமே மிக விரும்பி எம்பெருமான் அங்கே செஞ்சுடுறான். இப்படியாக இவன் எப்படி கானகம் சென்றான் என்ன போன் சொல்லிட்டனே, எப்படி நடந்து போவான், அங்கே போய் எங்கே படுத்துப்பான் சுவாமி, மரத்தின் மேலே படுத்துப்பியா கல்யாண மேல் படுத்துப்பியான்னு தசரத சக்கரவர்த்தி தன் மனசை நொந்து 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 பாசத்தை கொடுக்குறார். அடுத்து சொன்ன இத்தனை மூணு காரியம் பண்ண வச்சுட்டான் என் பிள்ளைய, நான் என்னுடைய துரதிருஷ்ட வசத்தாலே மூணு காரியம் பண்ண வச்சுட்டேன் சுவாமி அப்படின்னார். என்னன்னு கேட்டால், காட்டுக்கு போன்னு சொன்னேன், பாதிக்கை மட்டும் குழந்தை சாத்தின் போச்சு, நான் இந்த யானை பறி தேர் மற்ற எடுத்துன்னு போன்னு சொன்னேன் அதையும் வேணாம் சொல்லிடுத்து என்னுடைய வாக்குனால் அது போயிடுத்து. அடுத்து சொன்னேன் இப்போ எங்கே படுத்துப்பான்னு தெரியலே, இத்தனை கட்டம் என் குமாரன் என் ஜேஷ்டபுத்திரன் பட போகிறானே இதை பார்த்துட்டு என் மனசு இன்னும் இருக்கு, இது இருபிட வாய்ப்பு, இது வந்து வெடிச்சு போகாதோன்னு மனசு வெடிச்சுன்னு அழுதேன்னு சொல்கிறாளே, அந்த அழுகிய காட்டர் அடுத்த பாத்திரத்தில் சக்கரவர்த்தி வா போகுவாயின் நம் வந்தொருகால் கண்டு போ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோந்தன் வில்லை சற்றாய் மா போக நெடுங்கானம் வல்வினையன் மனமுருக்கும் மகனே இந்த நீ போக என் நஞ்சம் இருபிடவாய் போகாதே நிற்குமாறே அப்படின்னர். வா போகு வா இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ வான்னு சொன்னேன், உன்னை கூட்டு உனக்கு நாளைக்கு வந்து பட்டாபிஷேகம் பான்னு சொன்னேன், உடனே போன்னு சொன்னேன் நீ போயிட்ட, திருப்பி வான்னு சொன்னேன் எதுக்கு சொன்னேன் உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னேன் போன்னு சொன்னேன் போயிட்டா திருப்பி வான்னு கூட்டம் உடனே வந்து என்ன சொன்னேன் நான் 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னேன் அப்படின்னாராம். வா போகமா என்னம் வந்தொருகால் கண்டு போ மலராள் கூந்தல், இது ஒருமான வியாக்கியானம். இன்னொரு விஷயம் என்னன்னா தசரதுக்கு ராமனின் நடையழகு ரொம்ப பிடிக்குமா, ஹே ராமா இங்கே வா அப்படின்னு, இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு உடனே பெருமாள் வருவார் ஓடி வருவார், திட்ட வந்து பார்ப்பார் அவள் நிமிஷம் பெருமாளை இரண்டு பார்த்துட்டு போ ராமான்னு சாதிப்பேறான். பெருமாள் கிடுகிடுன்னு போயிடுவாராம். கைமாவின் நடையன்ன மென்னடையும் அப்படின்னு ஒரு கைமானம் ஒரு யானை ஒரு குட்டி யானை அசஞ்சு அசஞ்சு எப்படி நடக்குமோ அப்படி நடந்து போறான் சுவாமி. வா போகு வா இன்னம் வந்து ஒருகால் கண்டு என்னை பார்த்துட்டு போன்னு சொன்னார். திருப்பி திருப்பி ஏ ராமா அப்படி போயிட்டு இருப்பாரா அந்த பக்கம், ஏ ராமா இல்லைன்னு சொன்னா பெருமாள் திரும்பி பார்ப்பறான். அடா என்ன அழகா இவன் திரும்ப எப்படி நடந்து வரான் என் குழந்தை, அந்த அழகே எனக்கு இருக்க கைமாவின் அடையன்ன மென்னடையும் கமலம்போர் முகமும் காணாது பின்னாடி சாய்க்க போறார். அதனாலே வா போகு வா இன்னம் வந்தொருகால் கண்டு போ மலராள் கூந்தல், மலராள் கூந்தல் மலக சூடிய கூந்தலை உடையவள், இப்படப்ப வேய் போல வெழில் தோழி தன் பொருட்டா விடயோந்தன் வில்லை சற்றாய் சீதையின் பொருட்டு நீ சிவதனுசை வளைத்தாயேப்பா, வெய் போலும் எழில் தோழி தன் பொருட்டான்னர். அழகு நிறையமான இந்த மூங்கில் வேய்னா மூங்கில், அதை போல அழகு நிறையமான தொல்களை உடைய அது என்ன அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்கு சீதைக்கு, அதை பொருட்டா விஷபாவாகனனான அந்த ரிஷபத்தை வாகனமாக கொண்ட சிவதனுசை உடைத்தாயே, வெய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடயோந்தன் வில்லை சற்றாய் மா போகு நெடுங்கானம் சொன்னார். மா போகு இப்படியாக விலங்குகள் எல்லாம் சஞ்சரிக்கும் நீண்ட காட்டிலே, விலங்குன்னா என்ன ஒன்றும் யானை குதிரை மட்டும் இருக்கும் இல்லை, சிங்கம் புலி கரடி எல்லாம் அங்கே இருக்கும். மா போக நெடுங்கானம் வல்வினையேன் கொடிய பாவியான நானே என் மனமுருக்கும் மகனே, என் மனத்தை உருக்குகின்ற மகனே உன்னுடைய
அந்த ரூப சௌந்தர்யத்தாலே உன்னுடைய அன்பினாலே என் மனசை உருக்கி உருக்கி தள்ளுற மகனே என்னை விட்டு நீ போயிட்டியே. வல்வினை என் மனமொருக்கும் மகனே என்று நீ போக என் நெஞ்சம். இன்னைக்கு இருன்னு சொன்ன அப்ப இருக்கலே, உடனே கிளம்புறேன்னு சொன்னேப்பா, இன்னும் நீ கிளம்பி போயிட்டு இன்று நீ போக எங்கு போக அப்படின்னு சொன்னா, கானகத்துக்கு போ, மா போக நெடுங்கானம் போக. இப்படி மகனே என்னை விட்டுட்டு நீ பிரிஞ்சிட்டியேப்பா, நீ இப்போ பாசமா உன்னை வளர்த்தனேப்பா, அவர் விஸ்வாமித்திரர் வந்து உன்னை கூப்பிடுவதை கூட நான் வரேன் யுத்தத்துக்கு, இவன் பாலகன் இவனை தொந்தரவு பண்ணாதல பிரார்த்தனை பண்ணி உனக்கு சிபாரிசு பண்ணனே, ஆனால் அவர் உன்னை கூட்டுன்னு போய் நீ அப்புறம் சீதா கல்யாணம் நடந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீ இன்னும் பாலகனாச்சு, உனக்கு பட்டாபிஷேக சமயத்திலே உன்னை காணகம்போன்னு சொல்லிட்டனே. இந்த நீ போ, இப்படி சொல்லக்கூடிய ஒரு திருத்தகாப்பனுடைய திருவுள்ளம் இந்த மனசு ரெண்டு பிளவா வெடிச்சு போகாதோ, நான் என்னோடு இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு கதறுறவர். அப்பேற்பட்டதா ராம பாசம் அவரை வந்து கண்ணை மறைச்சு வார்த்தையை வெள்ள கொட்டுறது. மா போக நெடுங்கானம் வல்வினையன் மனமுருக்கும் மகனே என்று நீ போக என் நெஞ்சம் இருபிளவாய் போகாதே நிற்குமாறே சொன்னார். சரி, அந்த எம்பெருமான் ரொம்ப இவர் தாமரை புல்பமோன்னு திருப்படி உடையவனாச்சே, கானகமானது எப்படி ரொம்ப கொடுமையாக இருக்குமே சுவாமி, என் குழந்தை அந்த கானகத்தை எப்படி சுவாமி நடந்து போகும், எம்பெருமான் திருவடி விஷயத்தையும் கானகத்தின் கொடுமையும் அடுத்த பாடல சாய்கிறார். பொருந்தாறு கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடிக்கள் குருதி சோர விரும்பாத கான் விரும் திவையுழுரைப்ப வெம்பசினோய் கூற இன்று பெரும் பாவியன் மகனே போகின்றாய் கேகையருகோன் மகளாய் பெற்றாரும் பாவி சொல் கேட்ட வருவினையன் என் செய்கேன் அந்தோ யானே. அந்தோ தன நொந்துக்கிற, அதோ இது என்ன கஷ்டம், இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வரணுமா இந்த வயசுல, என் செய்கேன் அந்தோ அறிவினையேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியலேப்பா, கொடிய பாவம் செய்த நான் அரும்பாவியான மகா பாபசாலியா கை கேகையர்கோன் மகளாய் பெற்ற அந்த கேகையர்கோன் மகளாய் அவதாரம் பண்ண கைகேயின் கொடும் சொல்லை கேட்டு அந்த அருபாவியின் சொல் கேட்ட நான் அறிவினையேன் அந்தோ யானே என் செய்கேன் அப்படின்னு புலம்புறவர். அவளுடைய வா ராமனை பத்தி எடுத்து சொன்னனே, அவளுக்கே ராமனை பிடிக்குமே, அவளுக்கு தானே கைங்கரியம் பண்ணான், அப்படிப்பட்டவனை அவர் திரஸ்கரித்து 14 வருஷம் கானகத்துக்கு போன்னு சொல்லிட்டாளே. சரிம்மா, உன் குழந்தை நாடாளற்றும், ராமன் ஏன் காட்டுக்கு போனன்னு கேட்டேன்னு முடியாது முடியாது, அவன் சென்றே ஆக வேண்டும்னு சொன்னாலே, அவள் வார்த்தையை நான் என் வாக்காக சொல்லிட்டேனேப்பா, பெரும் பாவியேன் மகனே போகின்றாய், நான் பெரும்பாவி ஆட்டே உன்னை கானகம் போன சொன்னதுனாலே என் மகனே என்னை விட்டு போறேன்றார். இன்று போயிட்டேன்னு சொன்னார். இன்று பெரும்பாவியேன் அப்படின்னா, பொருந்தாறு கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடிக்கள் குருதி சோர. பொருந்தார் கைவேல், பொருத்தமில்லாதார் சத்துருக்கள் இருக்காளே, அவா கையில் இருக்கும் இந்த வேலாயுதம் இருக்கே அதன் முனை போல, என்ன சொல்றது, இந்த நீ காட்டு நடக்கும்போது அந்த வேல் முள்பாரி முள்ளா குத்தம் போடுது உனக்கு, அதனை எப்படி பொருத்தப்பப்பா, அந்த திருவடியில ரத்தம் பெருகுமேனு சொல்றீங்க. பொருந்தாறு கைவேல் நுதிபோல் பரல் பாய மெல்லடிக்கள் குருதி சோர. மெல்லடிக்கள் பகுவச்சனம் ரெண்டு திருவடி சொல்றாங்க. யாருமே போகத்துக்கு விருப்பப்பட மாட்டா, ராஜ்யத்தெல்லாம் இழந்து தபஸ் பண்றதுக்கு போறவங்க கூட போமாட்டானே அங்க, விரும்பாத கான் விரும்பி. யாருக்குமே வயது முதிர்ந்த என்னை போலவா கூட போகிறதுக்கு அச்சப்படக்கூடிய காட்டுக்கு நான் போறேன்னு சொன்னனே, நான் மட்டும் போல சீதையும் கூட்டுன்னு போல லக்ஷ்மணனும் கூட வரான்னு சொன்னையே, மூணு உயிர் என்னை விட்டு பிரிஞ்சு போறதே சுவாமி. விரும்பாத கான் விரும்பி வையூரைப்ப, முதல்படி தான் ரொம்ப அழகு அந்த இடத்துல, பொருந்தார் கைவேல் நுதிபோல் பரல் பாய மல்லடிக்கள் பொருதி சோற. நம்ம பார்த்த கூட குழந்தை கொடி வரான் திடீர்னு காலில் வாசப்பட இடிச்சுன்னு கீழே வந்துட்டான்னா, ஒரு நிமிஷம் அடா அடிபட்டு தானே குழந்தைய தூக்குவோம், காலில் நகத்தை விட்டு ரத்தம் வரும், உடனே ஒரு மருந்து போட்டு டாக்டரை கூட்டமே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அந்த ஒரு பாக்கியம் கூட தசரதருக்கு கிடைக்கல சுவாமி. அந்த அரசவையில் மருத்துவரை கூட்டி இவன் இடிச்சுட்டான்னு சொல்றதுக்கு கூட இல்லையே, என் குழந்தை காட்டுக்கு போச்சே ரத்தம் கொட்டுறதே, அதற்கு ஒரு உபகாரம் பண்ணுவா
அந்த புண்ணுக்கு யார் சுஷுத பண்ணுவா சுவாமி, என் கால் என் குழந்தை காலிலேருந்து மெல்லடியிலேருந்து ரத்தம் சொட்டுறதே என் ராஜகுமாரனாச்சே, அவனுக்கு எப்படி இந்த அனுபவம் கிடைக்கும், அவனால் எப்படி தாங்கிக் கொள்வான் சுவாமி, தங்கத்தட்டிலே உட்கார்ந்து வளர்ந்தவன் அங்கே போய் காட்டில் வந்து முள்ளியங்கல்லே நடக்கணுமா, மெல்லடிக்கள் குருதி சோர அப்படி சாய்க்கிறார் அஸ்மத் ஆச்சாரியம் ஸ்ரீ திருக்குடந்தை ஆண்டவன். பாரத தேசம் மொத்தத்தையும் கிட்டத்தட்ட 58,000 கிலோமீட்டருக்கு மேல் தன் திருவடி நோக நடந்து கிட்டத்தட்ட எப்படி திருவங்க மன்னன் ஒவ்வொரு எம்பெருமானையும் 83 திவ்வு தேசம்னு சொல்கிறா, சில பேர் 86 திவ்வு தேசம்னு சொல்கிறா திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணது. அப்படி எல்லா திவ்வு தேசத்தையும் எப்படி அந்த கலியன் நடந்து போனாலோ அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் நவீன கலியன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த ஆச்சாரியன் வந்து 58,000 கிலோமீட்டர் நடந்து எல்லா பெருமாளையும் சேவித்து எத்தனையோ ஜீவாத்மாக்களை வைகுண்டத்துக்கு போகட்டு சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி வச்சு நடந்திருக்கார். அடியன் தகப்பனார் தற்சமயம் வைகுண்டவாசி ஆசிரமத்தை தம்பி மாமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ, சீனிவாசன்னு திருநாமம்பருக்கு அவர் ஒரு தடவை அடியன்ட்டு சொல்லியிருக்கார், இதுமாரி வடதேச யாத்திரை போகும்போது ஆண்டவன் காலில் கொஞ்சம் தூரம் சீக்கிரம் நடந்து போனோம்னா கொஞ்சம் காஷாயம் சுற்றிப்பார் திருவடியில், ரெண்டு திருவடியிலையும் அதற்கு கீழே அந்த அவாய் செப்பல் சாத்தின்றிருப்பாராம், அது போட்டு நடந்து 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 பெங்களூர்லேருந்து பத்ரிகாசிரமம் போனோம்னா நடந்து நடந்து போய் போய் அந்த அவாய் செப்பல் தேஞ்சு அவாய் செப்பலுக்கு மேலே இருக்கிற அந்த காஷாய துணி கிழிஞ்சு காஷாயத்துக்கு உள்ளே இருக்கிற கட்டவளோட சதை தேஞ்சு அந்த சதையிலேருந்து வழியாக ரத்தம் சொட்டி அந்த ரத்தம் இந்த நடந்து போகிற ரோட்டில் தெரியண்டா, அப்படி கஷ்டப்பட்டு நடந்து ஆண்டவன் ஏழையாச்சுன்னு சொல்லி ஆகும். வெள்ளடிக்கள் குருதி சோர, இப்படிப்பட்ட நம்ம ஆச்சாரியாளுக்கு இப்படி நடக்கிறது, அக்கூட வர சிஷ்யனுக்கு ஜீப் ஓட்டின்னு பண்ணுறாங்க அப்பா, அப்படிப்பட்ட அவளுக்கே அந்த உள்ளம் தாங்காத போது தசர சக்கரவர்த்தியின் அந்த சக்கரவர்த்தியினோட புதல்வன் நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லப்பட்ட குழந்தைய கூட்டுன்னு காட்டுக்கு போன்னு சொன்னால் அந்த காட்டில் போய் அந்த குழந்தை என்ன பண்ண போறானே, ஐயோ கல்லுமுள்ளு குத்துமேன்னு அந்த தசரனுடைய 60,000 ஆண்டவர் பெருமாளை புத்திரனாக பெற்றவருக்கு அந்த திருவுள்ளம் ஏன் இருவிழவாய் போகாதே நிற்குமாறே அப்படி என்று ஏன் பாசிரம் வாய்ந்து வராது சுவாமி, என் பாவத்தாலே என் குழந்தை போய் சேர்ந்தானே அங்கே போயிட்டானேன்னு சொல்லிட்டு மெல்லடிக்கள் குருதி சோரன் ஆழ்வார் அந்த தசரதனாக ஆயிட்டார். அந்த இடத்துல அந்த குலசேகர பெருமான் தன் ராமபக்தியினாலே அந்த சமயத்தை தசரதனாகவே தன்னை பாவித்து கொண்டு தானே தசரதன் தன் புத்திரன் எப்படி ஒரு காணகம் மேவி அவன் எப்படி இந்த கஷ்டப்படுவானோ அந்த கட்டத்தை நேராக பாசுரத்தை கொண்டு நிறுத்துறேன். அந்த இடத்துல மெல்லடிக்கள் குருதி சோர விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற, வெம்பசி நோய் கூற சுவாமி, அடோ இத்தனை பக்ஷணங்களோடு இந்த பெருமாள் நன்னா இந்த அம்சம் இருந்தானே, அங்கே என்ன கிடைக்குமோ உனக்கு தெரியலையே, எப்போ சாப்பிட்டானோ குழந்தை தோ கிளம்பலேன்னு ராத்திரியே கிளம்பி போனானே, ஒரு வா சாப்பிடல வெயில் உரைப்பன்னு சொன்னார். இங்கே நல்லா மஞ்சத்தோடு அவனுக்கு தாசிய கைங்கரியம் பண்ணுறதுக்கு இத்தனை சிஷ்யால் இருக்கா, இத்தனை வேலையாட்கள் இருக்கா, அவளெல்லாம் துறந்தானே அப்படின்னு சொன்னார். விரும்பாத யாரும் விரும்பாத காணகத்துக்கு வெயில் ஜாஸ்தி படக்கூடிய இந்த கரிய திருமேனி வாடன்னு சொல்கிறாளே, கண்ணாவின் கரிய திருமேனி வாடன்னு சொல்கிறாளே, இப்படி அந்த பெருமாள் தன் வெயிலிலும் மழையிலையும் நினைய போகிறானங்க, இந்த ராஜ்யத்தை கிடைக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் துறந்து துக்கத்தை மட்டுமே அனுபவிக்கிறதுக்கு அங்கே சொல்கிறானே. காணகமே மிக விரும்பி விரும்பாத கான் விரும்பி வெயிலுரைப்ப வெம்பசி நோய் கூற, இப்படி இந்த பசின்னே அவனுக்கு தெரியாதேப்பா, இந்த பசி என்னன்னே தெரியாது, அப்படி இங்கே அப்படிப்பட்ட வளர்ந்த குழந்தையானது காணகத்தில் என்ன சாப்பிட்றதுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, பழம் தழுத்த சாப்பிட்றானோ தழைய சாப்பிட்றானோ எனக்கு தெரியலையே, அங்கே உபகாரம் பண்ணவா யார் இருக்கா, ஸோ ரிஷிகள் இருந்தால் ரிஷிகள் ஆசிரமத்தில் என்ன இருக்கும் சுவாமி, ஒரு தட்டு பழம் கொடுப்பா, வேற என்ன சுவாமி கிடைக்கும் அவனுக்கு, இதை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறானே என்று காணகமே மிக விரும்பி. இந்த பெரும் பாவியன் மகனே போகின்றாய் கேகையர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி அப்படின்னு, அரும்பாவினா மகாபாவியான என் கைகேயி ஒய்ஃபுக்கு நல்ல பட்டம். அரும்பாவி சொல் கேட்ட வருவினையே அவ சொல்லி நான் கேட்டுடுறேன்,
அந்தோ யானே அப்படின்னு என் செய்கேன் அந்தோ யானே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையேப்பா, என் பாபமானது என் வாயிலே கொடிய சொல்லை கொடுத்தது. இந்த கொடிய சொல் கொடுக்கப்பட்டது எங்கேன்னா, கேகையர்கோன் மகளாய்ப்பட்டு கைகையின் வாக்கிலே வந்தது. நான் அதை என் வாக்காக வாங்கி எம்பெருமானே நீ கொடிய காணகம் போ, மெல்லடுக்கல் குருதி சோறும் விரும்பாத நான் விரும்பி செல்லாத காணத்துக்கு நீ விரும்பி செல்கின்றாயேப்பா. அங்கு வெயில் அடிக்கிறதுப்பா, பசி எடுக்குமே, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையே. பெரும் பாவியான நான் உன்னை இன்னைக்கு காணகம் போக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இங்கே அந்த தசரதர் சொல்றார். இங்க கிருஷ்ணாவதாரத்தை இதே சீன் இருக்கு. யசோதை பிராட்டி குழந்தைய காத்தால எழுப்பி மாடுமேய்க்கு அனுப்புறா. இது வந்து தசரதர் வந்து ராமாவதாரத்திலே அவர் சொல்ல விஷயம். ஆனால் ஒரு தாயாரே தன் குழந்தைய நான் வந்து சரியா சுஷ்ரூஷை பண்ணலன்னு மனசுல வர்றது யசோதை பிராட்டி வாக்கு. அங்க எப்படின்னா அது பெரியார் அனுபவம் ரொம்ப அற்புதமா இருக்கும். கிருஷ்ணாவதாரமாச்சே, செருப்புடையும் செருப்பும் கொடாதே தாமோதரன் நான் உடையும் கடியன பூண்டு வெம்பரற்கருடை கடியவன் கானடை கந்தின் போன திருக்குட்ட செங்கமல அடியம் பெதம்பியும் கண்களி சிவந்தாய் அகந்திட்டானியம்பினான் அப்படின்னு பெருமாள் வெயில்ல போறான் மாடு மேய்க்கிறதுக்கு. டே வெயில்ல போறையே கொடையெடுத்துன்னு போன்னு சொல்றா. பஸ் ஸ்டாண்ட் நடிக்கிறவா நான் பேர் பார்த்துட்டு இருக்கோம். வெயில் தாங்கன்னா கையில கொடை வச்சிருந்தப்பா, லேடிஸ் கொடையானா கையில இருக்கும். அப்படிப்பட்ட குடையும் கூட என் கிருஷ்ணனுக்கு கொடுக்கல, குடையும் செருப்பும் கூட அதே பாதுகையும் கொடுக்கல. இங்க ராமாவதாரத்துல பாதுகையான கொஞ்ச தூரம் சாட்டினியல்னு பரதன் வாங்கிட்டு போற வரைக்கும் மேல இருந்தார். கிருஷ்ணாவதாரத்துல அதுவும் இல்லைன்னு சொல்றா. யசோதை பிராட்டி குடையும் செருப்பும் கூட அதே தாமோதரன் நான் உடையும் கடியன பூண்டு வெம்பரக்கருடை இப்போ பசுக்கூட்டத்துடைய போப்பான்னு சொல்லி வெம்பரக்கருடைனா அந்த கல்லெல்லாம் புல்லெல்லாம் கடந்துதான் மாடு எங்க ஓடுறதோ அது பின்னாடி தானே இவரும் ஓடியானும் சுவாமி. அந்த மாதிரி வெம்பரக்கல் உடை இருக்கின்ற காணகமே மிக விரும்பினான். அந்த காணகத்துக்கு நான் மாடு மேய்க்கு அமைச்சேன் சுவாமி. அப்படி போயிட்டு வரும்போது என்னுடைய குழந்தை திருப்படி செவந்து போச்சேன்னு சொல்றார். உடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனால் உடையும் கடியன பூண்டு வெம்பரக்கல் உடை கடியவன் கானடை கந்தின் கன்றின் பின் போன சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி. அந்த சின்ன குட்ட குழந்தையோட செங்கமன் அடி எப்படி ஒரு பெருமாள் திருவடிக்கு என்ன ஒரு விசேஷம் கொடுக்குறா பாருங்கோ. செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் கால் ஒரு வெயில்ல நம்ம பார்த்து சின்ன குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை கூட வாசல கேட்ல இருந்து ஓடி வந்தா பொடி சுரத்துல ஓடி வந்து அப்படி பார்த்து யூ சுட்டு பார்த்து கண்ணில் 2 சொட்டு தீர்த்தம் வச்சிருக்குமா. அத மாதிரி மாடு மேய்க்க போறான் சுவாமி இந்த குழந்தை. சிறுகாலே உன்னை ஊட்டி ஒரு படுத்தேன்னா காலங்காத்தால ஏந்து பழையத போட்டு குழந்தை அனுப்புறா மாடு மேய்க்கிறதுக்கு. அப்படி இந்த கடியவன் காடை கண்டின் பின் போன சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டா நீ எம்பிரான். அப்படி நான் போன போது எம்பெருமான் திருக்கண்கள் செவந்து போச்சே. இத கோலத்தை நான் பார்க்கணுமான்னு யசோதை பிராட்டி என்ன துடிப்பு துடிச்சா அந்த கிருஷ்ணாவதாரத்துல. அத துடிப்புக்கு மேல் துடிப்பானது ராமாவதாரத்தை தசரதன் காட்டாருங்க. அடலா மெல்லடிக்கள் குருதி சோர் ரத்தமே வந்துருமா உன் காலில், நீ எப்படி நான் நீ தாங்க போறேன்னு சொல்லிட்டு என் மனம் இருபிளவாய் போகாதேன்னு சொல்லி இந்த பெரும்பாவியன் அந்த பெரும்பாவியன் சொல் கேட்டு இந்த நான் வல்வினையாவன் அருவினையே என் செய்கிற அந்தோ யானே அப்படின்ட்டு இங்க 5 பாசுரத்துல ரொம்ப அற்புதமா சாய்க்கிறேனுங்க. இது 5 பாசுரம் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிடுத்து. மீதி 5 பாசுரத்தை நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.